வாங்கயா வாங்க. என்னப்பா வருது? சவைக்கியம் தானே? சவைக்கியமா தான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா கார்ல ஏதாவது ரிப்பேரா? பெட்ரோல் பம்பு சரியா வேலை செய்யல. பார்த்து கொடுத்துட்டா போகுது. சரி சரி. ஆமா உங்க அண்ணன் இதை விட்டுட்டு ஏன் அந்த ஊர்ல போய் ஒர்க் ஷாப் வச்சிருக்கான்? எல்லாம் வருமானத்தை உத்தேசித்தாங்க. என்னப்பா வருமானம்? அங்கு கொண்டு போய் போடுற அந்த 20,000 போட்டு இன்னும் விருத்தி பண்ண கூடாதா? ஆமா நீங்க என்ன சொல்றீங்க? அதான்ப்பா உங்க அம்மா வீட்டை என்கிட்ட அடமான வச்சு 20,000 வாங்குச்ச. ஏதோ ஒர்க் ஷாப்புக்கு மிஷின் வாங்கணும்னு சொல்லி அதை பத்தி தான்ப்பா சொல்லிட்டு இருக்கேன். ஓ அதுவா? அது டவுன்ல இருக்கு இல்லைங்களா, அதனாலதான். ஐயா தயவு செய்து இது வேற யாருக்கும் தெரியும். நாங்க எனக்கா சொல்ற உங்க அப்பாவும் நானும் எப்படி பழகி இருக்க தெரியுமா? அதனாலதான் உங்க அம்மா வந்து கேட்டது. ஒரு வார்த்தை மறுப்பு சொல்லாம குறைஞ்ச வட்டிக்கே ₹20,000 எடுத்து கொடுத்த. சரிங்க நீங்க போங்க, நான் வண்டி பார்த்து அனுப்புறேன். ஆமா சீக்கிரமா பார்த்து அனுப்பிடுறியா? இருக்கியப்பா மாலதி நல்லா இருக்கானா? ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? என்னடா அப்படி பாக்குற? அம்மா நான் தான் உங்க புள்ள மருது. நானும் உங்க வயத்துல பிறந்தவன் தாமா. இப்ப யாருடா இல்லைன்னு சொன்னது? நீங்க தான். என்னடா வளர்ற? ஏம்மா எனக்கு தெரியாம இப்படி எத்தனை விஷயங்களை மறைச்சு வச்சிருக்கீங்க? என்னப்பா சொல்ற? ஏம்மா வீட்டை பிரிச்சு புது மாதிரியா கட்டணும்னு நான் சொன்ன போதெல்லாம் இது என் புருஷன் கட்டின வீடு, நான் கண்ணை மூடுற வரைக்கும் இதை யாரும் கை வைக்க கூடாதுன்னு சொன்ன நீங்களே, இப்ப வேறொருத்தர் கையில் அடமானம் வச்சு பணம் வாங்கி வந்திருக்கீங்களே, இது உங்களால எப்படி முடிஞ்சது? எப்படிமா முடிஞ்சது? எனக்கு தெரிஞ்சா நான் சம்மதிக்க மாட்டேன். என்ன பாவியாக்காதீங்கம்மா. அம்மா வாங்கின படத்துல எனக்கு பங்கு கொடுக்கலையேன்னு நான் வருத்தப்படலாமா? மேல மேல பணத்தை கொடுத்து அண்ணனை கெடுக்கிறீங்களே, அதுதான்மா எனக்கு வேதனையா இருக்கு. தம்பி உங்க அண்ணனை பத்தி அப்படி எல்லாம் நினைக்காதப்பா. தலைப்பிள்ளையாச்சே விட்டு கொடுப்பீங்களா? நானும் பாத்துக்கிட்டு தாமா வர்றேன். அண்ணா உங்களை எடுத்தறிஞ்சு பேசுறாரு, உங்களை மதிக்கிறதே இல்ல. அம்மா நான் உங்களை தெய்வமா கும்பிடுறேம்மா. உங்க வார்த்தைக்கு மறு வார்த்தையே சொல்றது இல்லையே. இருந்தாலும் என்னை விட அண்ணன் கிட்டத்தானே உங்களுக்கு அன்பு அதிகம். ஏமா இந்த ஓர வஞ்சனை? ஓர வஞ்சனை இல்லப்பா தம்பி, ஒவ்வொரு பொண்ணோட வாழ்க்கையிலையும் ஒரு கண்ட இருக்கு, அதுதான்டா தலப்பிரசவம். ஐயோ அதை இப்ப நினைச்சாலும் எப்படி இருக்கு தெரியுமா? அதுல சுகப்பிரசவம் ஏற்பட்டு நல்லபடியா ஒரு பிள்ளை பெத்துட்டான்னா அதுதான்டா அவளுக்கு மறுபரவி. அப்படி உயிருக்கு போராடி நொந்து பெத்த அந்த தலப்பிள்ளை நல்லவனோ கெட்டவனோ அவ மேலதான்டா ஒவ்வொரு தாய்க்கும் அளவு கடந்த பாசம் இருக்கும். அதனாலதான் தாய்க்கு தலைமக, தாய்க்கு தலைமகன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? உன் வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருந்தான்னா அவளுக்கு தெரியும்டா நான் சொல்றதோட அருமை. இப்ப நானும் தெரிஞ்சுக்கிட்டேன்மா, நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா அண்ணனுக்காக நீங்க பட்ட கடனை நான் எப்பாடு பட்டாலும் அடைச்சிடுறமா. கவலைப்படாதீங்கம்மா, கவலைப்படாதீங்க. அண்ணி அண்ணன் உங்களை பாத்துக்கல, இருந்தாலும் நீங்களாவது அண்ணனை பாத்துங்க.